லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் குடிச்ச பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அதுக்கு லைக் கொடுக்குறீங்க ஓகேவா இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டோரி வந்து எழுத்தாளர் லட்சுமி அவர்கள் எழுதிய சித்தி அப்படிங்கிற ஒரு சிறுகதை எழுத்தாளர் லட்சுமி அவர்கள் பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து அவருடைய இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுகதைகள் அதே நேரத்துல நிறைய நாவல்கள் எழுதியிருக்காங்க எல்லாமே பிரபலம் பர்டிகுலரா அவருடைய நாவல்கள் வந்து பெண் வாசகர்கள் மத்தியில வந்து மிக பிரபலம் ஒரு அளவீடே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மிக பிரபலமாக இருந்த எழுத்தாளர் வந்து லட்சுமி அம்மா அவர்கள் அந்த எழுதின சிறுகதைகள்ல வந்து இந்த சித்தி சிறுகதை வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ரொம்ப அனைத்து வாசகர்களையுமே ரொம்ப கவர்ந்த ஒரு கதைன்னு சொல்லலாம் இந்த சித்தி அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுறப்ப சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து மனசுல ஓடும் என்ன அப்படின்னா நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம் தொலைக்காட்சி தொடர்கள்ல பார்த்திருக்கோம் சில கதைகள்ல நம்ம படிச்சு கூட இருக்கோம் கேட்டும் கூட இருக்கும் அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் சில நா வருடங்கள் கழித்து தன்னுடைய குழந்தைகள் நலனுக்காக குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பெண்ணை வந்து இரண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு அவரு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தி கதாபாத்திரத்தை அல்லது அந்த சித்தி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மோசமாக ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு வில்லித்தனமான ஒரு கேரக்டராகவே தான் வடிவமைச்சிருக்காங்க நிறைய இடத்துல அதை நம்ம பார்த்துருக்கோம் அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலாக கூட சில பேரை நம்ம சந்திச்சிருக்கலாம் ஆனால் அதையும் உடச்செறிஞ்சு இப்போ ஒரு ஒரு டிவி தொடர்ல வந்து நடிகை ராதிகா அவர்கள் நடித்த சித்தி அப்படிங்கிற ஒரு தொடர்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா அந்த கேரக்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப பாப்புலராக ஆனது அதுக்கு முன்னாடியே வந்து எழுத்தாளர் லட்சுமி அவர்கள் வந்து இந்த சித்திங்கிற சிறுகதை எழுதி சித்தி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து உயிர் கொடுத்தவங்க அல்லது அந்த கதாபாத்திரம் நினைக்கக்கூடிய அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கதை இருக்கும் கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும் கதைக்குள்ள போலாமா கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர் டாக்டர் ஜானகி தனது இருபத்தி எட்டாவது வயதில் விஸ்வா இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீதரனுக்கு இரண்டாவது மனைவியாக வாழ்க்கைப்பட்ட பொழுது என்ற தன்னுடைய ஸ்தானம் மிகவும் பயங்கரமாக இருக்க போகிறது என்று ஒரு கணம் கூட நினைக்கவில்லை முதல் மனைவி இறந்து பத்து வருஷங்கள் வரை தமது ஒரே பெண் சரோஜாவின் நிமித்தம் மறுமணம் செய்து கொள்ளாது தனிமையில் காலம் தள்ளிய ஸ்ரீதரன் தமது முப்பத்தெட்டாவது வயதில் திடீரென்று விவாகம் செய்து கொள்ள உத்தேசித்ததை கேட்ட அவரது முதல் மனைவியின் பெற்றோர்கள் சிறிது அதிருப்தியே அடைந்தனர் ஸ்ரீதரனுக்கு ஏற்பட்ட சிந்தனை மாற்றத்தின் காரணம் அவருக்கு ஜானகியின் அழகிய தோற்றத்தில் ஏற்பட்ட மதிமயக்கமா அல்லது ஜானகிக்கு ஏற்பட்ட குருதசையின் மகிமையா யாருக்கும் தெரியாது ஆயினும் பத்து வருஷங்களுக்கு பிறகு ஸ்ரீதரன் இரண்டாவது விவாகம் செய்து கொண்டார் கணவனது இச்சைப்படியே வைத்திய தொழிலை கைவிட்டு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு புக்ககம் வந்த ஜானகிக்கு தனது வாழ்க்கை சிற்றெண்ணெய் என்ற கோதாவில் எப்படி இருக்குமோ என்ற ஒரு சிறு பயம் இருக்கத்தான் இருந்தது ஏனெனில் ஸ்ரீதரனின் பெண் சரோஜா சிறு குழந்தை அல்ல பதினெட்டு வயது யுவதி கலாசாலையில் பிஏ முதல் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தாள் இத்தனை வருஷங்களுக்கு பின் இவ்வளவு பெரிய பெண் ஒருத்தி இருக்கையில் தாம் இரண்டாவது விவாகம் செய்து கொள்ள தீர்மானித்த ஸ்ரீதரனுக்கே கொஞ்சம் மன உண்டு பண்ணியது போலும் கலாசாலை படிப்பின் நிமித்தம் நகரத்திலே தன் தாத்தாவின் வீட்டில் வசித்து வந்த சரோஜினியை வற்புறுத்தி விவாதத்தின் பொழுது அழைக்காது தனது விவாகத்தை பற்றி குறிப்பாக ஒரு கடிதம் மட்டும் எழுதி போட்டு விட்டார் ஸ்ரீதரன் விவாக தினத்தன்று தன் கணவருக்கு அவர் பெண் எழுதிய கடிதத்தை ஜானகியும் படித்து பார்த்தாள் அந்த கடிதத்தில் சரோஜினி தன் தந்தையின் இரண்டாவது விவாகத்தை பற்றி தன் சந்தேகத்தையோ அல்லது மன வருத்தத்தையோ குறிப்பிடவே இல்லை பரீட்சை முடிந்ததும் தான் ஊருக்கு உடனே புறப்பட்டு வந்து விடுவதாக மட்டும் எழுதியிருந்தாள் அத்தனை சாமர்த்தியமாக மன உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்க்கும் முன்பே ஜானகிக்கு ஒருவித பயம் ஏற்பட்டதில் ஆச்சரியம் இல்லை ஸ்ரீதரனுக்கு உறவினர்கள் வேறு யாரும் இல்லாததால் கணவன் மனைவி என்ற அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் இனிதாக நடந்து கொண்டிருந்தது ஆறு மாத காலத்தை ஆறே நிமிஷமாக சந்தோஷத்தில் கழித்த ஜானகி அன்று வந்த கடிதத்தை கண்டு கலக்கமடைந்து போனாள் பரீட்சை முடிந்து விட்டதனால் இரவு ரயிலில் புறப்பட்டு காலை எட்டு மணிக்கு சரோஜினி தகன் தகப்பனார் கெளிந்திருந்த கடிதம் அது ஸ்டேஷனுக்கு சென்று இருந்த ஸ்ரீதரனுடைய கார் வாசலில் நிற்கும் சப்தம் கேட்டது படபடவென்று துடித்த இருதயத்துடன் அவர்களை வரவேற்க ஜானகி கீழே இறங்கி வாசல் பக்கம் வந்தாள் சிறு கைப்பட்டியை தூக்கி கொண்டு பிரயாண கலைப்பு நிரம்ப பெற்றவளாக கொண்டு உள்ளே நுழைந்த அந்த பெண்ணைக் கண்டதும் ஜானகி ஒரு கணம் பிரமித்தே போனாள் ஸ்ரீதரனையே சாயலில் ஒத்திருந்த சரோஜினி இத்தனை அழகிய பெண் என்று ஜானகி நினைக்கவே இல்லை வாமா சரோஜா வா என்று மலர்ந்த முகத்துடன் ஜானகி தன் பெண்ணை வரவேற்க முன்னால் வந்தாள் சிற்றனையை திரும்பிப் பார்த்த சரோஜினியின் முகத்தில் பிரமிப்போ வெறுப்போ ஒரு குறியும் தென்படவில்லை அப்பா பெட்டியை மாடி ரூமிலேயே வைக்கச் சொல்லுங்கள் எனக்கு அந்த பழைய ரூமிலே தான் தூங்குவதற்கு பிடிக்கும் என்று தகப்பனார் பக்கமாக பார்த்து கூறிய சரோஜினி சிற்றெண்ணையை பொருட்படுத்தாதவள் போல உள்ளே மிக்க உரிமையுடன் நடந்து சென்று விட்டாள் வந்ததும் வராததுமாக சரோஜினி தன்னிடம் காட்டும் மரியாதை குறைவான போக்கை ஜானகி உணர்ந்தாலும் வெளியில் காட்டவில்லை அவள் வெண்ணீர் தயாராக இருக்கிறது சரோஜினியை ஸ்தானத்திற்கு போகச் சொல்லுங்கள் என்று கணவனிடம் கூறிவிட்டு உள்ளே திரும்பினாள் அடுத்த சில நாட்களில் ஜானகி சரோஜினியை பற்றி நன்கு புரிந்து கொண்டு தகப்பனாருடன் பேசும் சரோஜினிக்கு ஜானகியை கண்டதும் வாயடைத்துவிடும் கேட்கும் கேள்விகளுக்கு உண்டு இல்லை என்பதை தவிர வேறு எதுவும் சிற்றென்னையுடன் பேச விரும்பாமலே காலம் கழித்தாள் அவள் தன் முகத்தை கூட நிமிர்ந்து பன்றாக பார்க்க விரும்பாத அந்த பெண்ணுடன் எப்படி பேசி அவள் மனதில் பாவத்தை உண்டாக்குவது என்பது ஜானகிக்கு புரியாத புதிராகவே இருந்தது இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத ஸ்ரீதரன் பெண் வீட்டிற்கு வந்த மூன்றாவது நாளே தனது தொழிலின் நிமித்தம் வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொண்டு விட்டார் கணவன் வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் என்பதை உணர்ந்த ஜானகிக்கு கவலை தாங்க முடியவில்லை ஒரு வார காலம் வரை பேசாமடந்தையான சரோஜினியுடன் எப்படி அந்த வீட்டில் காலத்தை கடத்துவது அன்று காலை எழுந்ததும் சரோஜா சீக்கிரம் குளித்துவிட்டு காப்பி காபி சாப்பிடவாமா என்று ஜானகி தனது மன கிளேசத்தை அடக்கிக் கொண்டு கூறினாள் இரண்டு மூன்று தடவைகள் வற்புறுத்தி ஜானகி கூறியும் சரோஜா காதில் கேட்காதது போல் ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாள் பிறகு வெகுநேரம் கழித்தே எழுந்து சென்றாள் அன்று பொழுது எப்படியோ கழிந்தது இஷ்டப்படி சாப்பிடுவதும் இஷ்டப்பட்ட பொழுது தூங்குவதுமாக பொழுதை கழித்தாள் சரோஜா அன்று இரவு படுக்கையில் படுத்த ஜானகிக்கு தூக்கமே வரவில்லை இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு வென்று ஒழித்த தையல் மெஷினின் சத்தத்தை பொறுக்க முடியாது படுகை நின்று எழுந்தாள் ஜானகி மெல்ல அறையின் கதவை திறந்து கொண்டு மாடியின் முன்காலை அடைந்தால் ஜானகி தனக்குள் எழுந்த கோபத்தை சிரமத்துடன் அடக்கிக் கொண்டு இன்னும் தூங்கப் போகவில்லையா சரோஜா என்று மிகவும் கனிவாகவே கேட்டாள் தையல் மிஷினில் அவசரமாக தைத்துக் கொண்டிருந்த சரோஜா தலையை நிமிர்த்தி பார்த்தாள் அவளது அழகிய இரு விழிகளில் குரோதம் பொங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்த ஜானகியின் உடல் ஒரு தடவை பயத்தால் சிலிர்த்தது ஷ இந்த சிறு பெண்ணிடத்தில் நமக்கெனத்திற்கு பயம் என்று தன்னையே கணிந்து கொண்ட ஜானகி தொண்டையை கணித்து கொண்டு ராத்திரி பன்னிரண்டு மணி வரை கண் உடம்புக்கு ஆகுமா என்றாள் என் உடம்பை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை என வெடுக்கென்று பதிலளித்த சரோஜினி ஜானகியின் பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் தையலிலேயே கவனமாயிருந்தாள் ஜானகிக்கு ஏற்பட்ட அவமான உணர்ச்சியில் மேலே என்ன பேசுவதென்றே தெரியவில்லை சிறிது நேரம் அசைவற்று நின்றுவிட்டு இப்படி நீ தைத்து கொண்டிருந்தால் உன் தூக்கம் கெடுவதுடன் என் தூக்கமும் கெடுகிறது அதனால் சொன்னேன் என்றால் எரிச்சலுடன் சற்றென்று எழுந்திருந்த சரோஜா பதிலே பேசாது தைத்துக் கொண்டிருந்த துணியை தாறுமாறாக வாரி எடுத்து வீரோவுக்குள் திணித்து கதவை படார் என்று சாத்தி பூட்டிவிட்டு படக்கென விளக்கையும் அணைத்தாள் அடுத்த நிமிஷம் பக்கத்து அறை கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டது சரோஜா வெகுண்டவளாக தூங்க சென்று விட்டாள் சிற்றனை என்று இஞ்சித்தும் நினைக்காது தன்னை மிகவும் துச்சமாக கருதும் சரோஜினியின் மனப்பான்மையை எண்ணி எண்ணி மனம் புண்ணான ஜானகிக்கு தனது வாழ்க்கை எத்தனை பயங்கரமாக போகப் போகிறதோ என்ற துக்கத்தில் அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது இருந்த போதிலும் இந்த பெண்ணை இப்படி நடந்து கொள்ள அனுமதிப்பதில்லை பொழுது விடியட்டும் என்று ஆத்திரத்துடன் இரவை கழித்தாள் ஜானகி முன்னாள் காலை எழுந்திருந்ததும் ஜானகி சரோஜினியோடு பேச விரும்பவில்லை சாவதானமாக வீட்டு காரியங்களை சற்று கவனித்து விட்டு மாடிப்பக்கம் வந்தவள் அங்கே சரோஜினியை காணாது திகைத்து போனாள் தோட்டப்பக்கம் போயிருக்கிறாளோ என்று கவலையோடு போய் பார்த்தபோது சரோஜினி ஸ்நேகிதி கமலா வீட்டிற்கு போயிருப்பதாகவும் பகல் அங்கேயே சாப்பிட்டு விட்டு சாயங்காலமாகத்தான் வருவாள் என்றும் தோட்டக்காரன் சொன்னான் எத்தனை துணிச்சல் அவளுக்கு என்று பல்லை கடித்துக் கொண்டாள் ஜானகி அன்று சாயங்காலம் இருட்டிய பின்பு சரோஜினி பூனை போல வீட்டுக்குள் நுழைவதை கவனித்த ஜானகி எங்கே சொல்லாமல் போய்விட்டாய் என்று ஆரம்பித்தால் கோபமாக சித்தி அதட்டுவாள் என்று எதிர்பாராத சரோஜினி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் உங்களிடம் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டுமோ என்று ஏளனமாக கேட்டால் பதிலுக்கு உங்க அப்பா ஊரில் இல்லாததால் உன்னை கவனிக்கும் பொறுப்பு என்னுடையதுதான் ஏதாவது நேரிட்டால் நாளைக்கு உங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வேன் நான் என்று ஜானகி நிதானமாகவே சொன்னாள் பச்சை குழந்தை அல்ல நான் என்னை கவனித்துக் கொள்ள எனக்கு தெரியும் என முகத்தை குலுக்கிய சரோஜினி அவ்விடத்தை விட்டு போக புறப்பட்டாள் ஒன்று அல்லது இரண்டு என்று தீர்மானித்து விட்டால் ஒழிய ஜானகியின் மனம் அன்று நிம்மதியடையாது போல் இருந்தது இதோ பார் சரோஜா அப்படி உட்கார் உன்னிடம் நான் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று கடுமையான குரலில் சொன்னாள் சரோஜினியின் முகமும் கடுமையாகவே இருந்தது எந்தவிதமான கேள்விகளுக்கும் தயாராக பதிலளிக்க தனக்கு தெரியும் என்ற பாவனையில் எதிரே இருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் நீ இப்படி நடந்து கொள்வதன் அர்த்தம் என்ன உங்க அப்பாவின் மனசை கலைத்து அவரது திடவிரதத்தை ஒடித்து அவரை மனது கொண்டு விட்டதாக என்னை பற்றி உனக்கு வெறுப்பல்லவா அல்லவா நான் ஒருத்தி மட்டும் ஆசைப்பட்டால் விவாகம் நடந்திருக்குமா உங்க அப்பாவும் விரும்பித்தானே என்னை மணந்து கொண்டார் உன்னை போன்ற சிறு பெண்ணாக இருக்கையில் நானும் லட்சியங்கள் பல கொண்டிருந்தேன் கணவனுக்கு உண்மையான அன்பு மனைவியிடம் இருந்தால் அவள் இறந்த பின்பு வேறு மனம் செய்து கொள்ளாது அவன் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அதுதான் உண்மையான அன்பு என்று நானும் அக்காலத்தில் நினைத்தது உண்டு ஆனால் அது பைத்தியக்காரத்தனம் என்று இன்று புலப்படுகிறது அன்புக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் இல்லையா உன் தந்தைக்கும் உனக்கும் இருக்கும் அன்பிற்கிடையே வேறு யாரும் வரக்கூடாது என்று சுயநலமாகத்தான் நீ நினைத்து என்னை வெறுக்கிறாய் அது நியாயமில்லையே இத்தனை சிறுவயதில் உன் தந்தை சன்னியாசி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது தர்மமா என படபடவென்று கோபத்தில் பொழிந்த ஜானகி ஹால் சுவரில் மாட்டியிருந்த ஸ்ரீதரின் முதல் மனைவியின் போட்டோவை சினத்துடன் பார்த்தாள் விம்மி எழும் சத்தம் கேட்கவே ஜானகி திகைப்புடன் திரும்பினாள் இந்த பெண் அப்படி அழும்படி அவள் என்ன சொல்லிவிட்டாள் ஜானகி பேசாது உள்ளே சென்று விட்டாள் ஜானகிக்கு அன்று இரவு தூக்கமே வரவில்லை தாயில்லா பெண்ணிடம் ஏன் மனம் நோகும்படி பேசினோம் என உறுத்தியது அவள் உள்ளம் மறுநாள் காலை விடிந்ததும் விடியாததுமாக சரோஜினி படுக்கை விட்டு எழுந்திருந்தவள் அவசரமாக தன் பெண் திணித்துக் கொண்டிருந்தாள் என்ன என்று ஜானகி கேட்பதற்கு முன் சரோஜினி தானே பதில் சொல்ல ஆரம்பித்தாள் நான் இன்று வண்டியில் என் தாத்தாவின் ஊருக்கு புறப்படுகிறேன் அப்பாவிடம் சொல்லிவிடலாம் என்னால் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று கூறி தன் பெட்டியுடன் பிடிவாதமாக வீட்டை விட்டு வெளியே நடந்து விட்டாள் ஊரில் இருந்து வந்த ஸ்ரீதரன் விஷயத்தை அறிந்ததும் ஸ்தம்பித்து போய்விட்டார் சரோஜினி இப்படி நடந்து கொள்வாள் என்று அவர் நினைக்கவே இல்லை ஜானகி தன் பெண்ணிடம் ஒரு சமயம் மிகவும் கொடுமையாக நடந்து கொண்டாளோ என்னவோ என்று ஒரு சிறு சந்தேகம் அவர் மனதில் தோன்றியதும் வாஸ்தவம்தான் ஆனால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை இது நடந்து இரண்டு வருஷங்கள் சென்றன இரண்டு வருஷங்களுக்குள் பலவித மாறுதல்கள் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுவிட்டன சரோஜினியின் பி படிப்பு முடிந்ததும் ஸ்ரீதரன் மிகவும் முயற்சி செய்து தகுந்த வரனாக பார்த்து கல்யாணம் செய்து வைத்து விட்டார் அவளுக்கு மனஸ்தாபம் எல்லாம் மறந்து ஜானகி தன் மூத்த பெண்ணின் கல்யாணத்தை விமர்சையாக நடத்துவதில் மிகவும் ஆர்வத்தை காட்டினாள் சரோஜினிக்கு கல்யாணமான அந்த வருஷ முடிவிலேயே அவளது தாத்தா மாரடைப்பில் இறந்துவிடவே பாட்டி உத்தியோகம் செய்து கொண்டிருந்த தன் ஒரே பிள்ளையிடம் பம்பாய்க்கு புறப்பட்டு சென்று விட்டாள் ஒரு நாள் சாயங்காலம் இருந்து திரும்பி வந்த ஸ்ரீதரன் வழக்கம்போல் சகஜமாக எதுவும் பேசாது கண்களை மூடிக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தார் அதை கண்டு கவலையடைந்த ஜானகி அருகில் வந்து நின்றாள் ஜானகி ஒன்று கேட்கிறேன் நீ ஒப்புக்கொள்வாயா என்று கவலையுடன் கேட்டார் ஸ்ரீதரன் விஷயம் புரியாத ஜானகி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து விழித்தாள் என் பெண் சரோஜாவும் அவள் கணவனும் இங்கே வந்து நம்முடன் வசித்தால் உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இருக்காதே நீ சம்மதப்பட்டால்தான் அவள் இங்கே வர முடியும் என்ற தயக்கத்துடன் கூறிய ஸ்ரீதரன் அவள் மிகவும் இரக்கத்துடன் பார்த்தார் இரண்டு வருஷங்களுக்கு முன்பு நடந்த அந்த சிறு சம்பவத்தை ஜானகி மறந்துவிட்டிருந்தாள் இதற்கு என்னை கேட்பானேன் பேஷாக வந்திருக்கட்டுமே என்று ஜானகி புன்னகை செய்தாள் நீ சரி என்று ஒப்புக்கொண்டால்தான் அவள் இந்த வீட்டுக்குள் நுழைவாளாம் உன்னிடம் தான் கடுமையாக நடந்து கொண்டு விட்டதாக வருத்தப்படும் சரோஜினிக்கு உன் முகத்தை பார்க்கவும் இப்பொழுது வெட்கமாய் இருக்கிறதாம் இன்று காலை அவளை பார்த்த பொழுது என் மனம் மிகவும் கஷ்டப்பட்டது என்று அவர் கூறி முடிப்பதற்குள் என்ன சரோஜினியை இன்று பார்த்தீர்களா என வியப்புடன் வினவினாள் ஜானகி ஆமாம் அதைத்தான் சொல்ல வருகிறேன் இன்று நான் அவளை அகஸ்மாத்தாக டவுன் கடை தெருவில் சந்தித்தேன் மாப்பிள்ளைக்கு இந்த ஊருக்கு இருக்கிறது தங்க வீடு பார்த்து கொண்டிருக்கிறாராம் அதுவரை இருவரும் ஹோட்டலில் இருப்பதாக முடிவு செய்திருக்கிறார்களாம் பெற்ற தகப்பன் பங்களா அரண்மனை போல் இருக்கையில் பூரண கர்ப்பிணியான பெண் அனாதையாய் போல் ஹோட்டலில் தங்கிக் கொண்டிருப்பதா சரோஜாவை பார்த்ததும் என் மனம் பட்ட வேதனை என்று கூறிய ஸ்ரீதரனின் குரல் கரகரத்தது நன்றாயிருக்கிறது நீங்கள் பேசுவது உடம்பு சரிப்படாத குழந்தையை உடனே வீட்டிற்கு அழைத்து வர யோசனை ஏன் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டு இப்படி திரும்பி வந்தீர்கள் வாருங்கள் நாம் இருவருமே சென்று அழைத்து வரலாம் சரோஜா சுத்த அசடுப்பெண் என்று பச்சாதாபத்துடன் கூறிய ஜானகி கிளம்பினால் உடனே அன்று இரவு தங்கள் பங்களாவில் பஞ்சனை மேல் அழுப்பு தீரப்படுத்துக் கொண்டிருந்த சரோஜா அருகில் வந்து நின்ற ஜானகியின் பக்கம் திரும்பி என்றுமில்லாத புதுமையாய் சித்தி என்று கூப்பிட்டாள் என்னம்மா என்று பாசத்துடன் அழைத்தாள் ஜானகி அன்று நீங்கள் கூறிய வார்த்தைகள் யாவும் உண்மை என்பதை நான் உணர்ந்து பல நாட்களாகி விட்டன உங்கள் மனசை நோகச் செய்தும் என்னிடம் நீங்கள் அன்பாய் இருப்பது எனக்கே ஆச்சரியமாய் இருக்கிறது உங்களை விட நல்ல மனைவி எங்க அப்பாவுக்கு கிடைத்திருக்க முடியாது என் சித்தி என்று உணர்ச்சியுடன் கூறிய சரோஜா ஜானகியின் கையை பிடித்து கொண்டாள் புதிதாக ஏற்பட்ட இந்த சமாதானத்தில் மனம் சாந்தி அடைந்த ஜானகி அட அசடே இதற்கென்ன அழுகை கண்ணை துடைத்துக்கொள் என்று சரோஜாவை சமாதானப்படுத்தினாள் சித்தி சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜேஷ்